எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேக்கர்ஸ் நம்ம நெருங்காமல் இருக்க நம்ம முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம். ஹேக்கர்ஸ் நம்ம நெருங்காமல் இருக்க நம்ம முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் மேஜராக பார்த்தீங்கன்னா, ஒரு அஞ்சு விஷயம் நம்ம பண்ணணும். அந்த அஞ்சு விஷயத்த நம்ம கரெக்டாக கீப்அப் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஈஸியாக வந்து ஹேக்கர்ஸ் வந்து நம்மளோட தகவல்களை ஈஸியாக திருடிட முடியாது. ஸோ அவங்க எப்படியெல்லாம் நம்ம திருடுறாங்கிறத நம்ம இன்னொரு ஃபியூச்சர் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த அஞ்சு விஷயத்தை நம்ம கரெக்டாக கீப்அப் பண்ணோம் அப்படின்னா, ஈஸியாக நம்மளோட ஃபைனான்ஸை, நம்மளோட பணமோ, நம்மளோட தகவலோ மற்றவங்களால திருட முடியாது. ஸோ அதிகமாக பார்த்தீங்கன்னா, உலகத்தில் ஹேக்கர்ஸ் வந்து மிஷின் லெவலுக்கு ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க. ஹேக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கேமர், ஹேக்கர்ஸ் இவங்களோட அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே ஷார்ட்கட்டில் மணி சம்பாதிக்கிற மாதிரி இவங்களும் ஷார்ட்கட்டில் ஏதாவது பண்ணணும்னு பார்ப்பாங்க. இப்போ ஹேக், ஒரு கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த கம்ப்யூட்டரோட அனாட்டமின்னு சொல்லுவாங்க. ஏ டு இசட் படித்தவங்களுக்கும், ஒரு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை ஹேக் பண்ணணும் அப்படின்னா, அந்த விண்டோஸ் சிஸ்டத்தை ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை ஏ டு இசட் படித்தவங்களுக்கு படித்து அதை டெஸ்ட் பண்ணி அதை உடச்சி இதெல்லாம் பார்த்து ஹேக் பண்ணுறவங்க வந்து உலகத்தில் ரொம்ப கம்மி. இதெல்லாம் 30 to 20% உள்ளே தான் இருக்கும். ஆனால் 70% என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹியூமன் எரர்னு ஒன்று சொல்கிறாங்க. ஹியூமன் எரர்னா, நம்மளுடைய பேராசைகள், நம்மளுடைய வீக்னஸ்கள், நம்மளோட கேர்லெஸ், அதாவது நம்ம எதையுமே எதை எப்போ ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், நம்ம ஆசையால் நம்ம பண்ணுற இந்த மாதிரி 70% நம்மளோட வீக்னஸ், நம்மளோட பேராசைகளை பயன்படுத்தி தான் நம்மளோட தகவல்கள் வந்து திருடப்படுகிறது. நம்ம அதுகளை, அந்த தகவலை வச்சுக்கிட்டு தான் நம்மளோட பணத்தை திருடுறது. நம்மள்ட்ட இருந்து நிறையா விஷயங்களை திருடுறாங்க. அப்படி உள்ளவங்க ஹேக்கர்ஸ் தான் அதிகம். ஸோ நான் ஃபியூச்சர் வீடியோவில் எப்படிலாம் திருடுறாங்க அதுக்குள்ளே எக்ஸாம்பிள் வீடியோவில் பார்க்கலாம். இதில் நம்ம பார்க்க இருக்கிறது ஹேக்கர்ஸ் நம்ம நெருங்காமல் இருக்க நம்ம முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டிய மொதல் காரியம், உங்கள் பேங்க் கணக்கில், உங்கள் ஃபினான்ஷியல் சம்மந்தமாக உங்கள் பேங்க் கணக்கில் உள்ள மின்னஞ்சல், அதாவது இமெயில் ஐடி, உங்களோட பெயர், உங்களோட தொலைபேசி எண்கள் கட்டாயமாக வந்து வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, உங்கள் சமூகத்தில், அதாவது சோசியல் நெட்ஒர்க்கில் யூஸ் பண்ணுற பெயர், மின்னஞ்சல், தொலைபேசி, இது எல்லா மூணுமே வந்து இந்த மூணுமே இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கணும். அதாவது வேறு வேறு யூஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஒரே பெயரையோ, ஒரே மின்னஞ்சலையோ, ஒரே தொலைபேசி நம்பரையோ உங்களோட சமூக சோசியல் மீடியாவில், அதாவது சமூக வலைதளங்களை நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய காரியம். புரியுதுங்களா? ஏன்னா உங்களோட பெயர், உங்கள் ஃபுல் நேம், உங்களோட தொலைபேசி நம்பர், உங்களோட மின்னஞ்சல் வந்து நீங்கள் பேங்க்கில் யூஸ் பண்ணதையே நீங்கள் வந்து சோசியல் நெட்ஒர்க்கில் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஹேக்கர்ஸ் வந்து உங்கள் பேங்க் சப்போர்ட்டுக்கு ஏமாத்துறது, உங்கள் பேங்க் சப்போர்ட்டையே ஏமாத்துறதுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்சளவு, ஏன்னா பேங்க்கில் நம்ம யூஸ் பண்ணுறது நம்மளோட ரியல் ஃபுல் நேமு, நம்ம யூஸ் பண்ணுற தொலைபேசியினோ, நம்ம மின்னஞ்சல். ஸோ இது மூணை வந்து நீங்கள் சோசியல் நெட்ஒர்க்கில் சேமாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அவங்க கட்டாயமாக உங்களோட பேங்க்கில் நுழைகிறதுக்கு இது ஒரு பெரும் வழி வகுக்கும். அவங்க சப்போர்ட்டுகிட்ட எப்படியாவது பேசி, 100 சப்போர்ட்டில் ஒரு சப்போர்ட்டாவது எப்படியாவது என்ன பண்ணிடுவோம்னா, அவங்க தகவலை கொடுக்கறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இப்போ நடக்கிற சிம் ஃபூப்பிங், அதாவது ஸ்கூப்னு சொல்லுவாங்க, அதாவது என்னென்னா, மாற்று சிம்மை வந்து உங்களோட மாற்று சிம்மை அவங்க வாங்கி அதை பயன்படுத்துறதுக்கு ஈஸியாக உங்கள் சப்போர்ட்டை, ஈஸியாக உங்கள் தொலைபேசி சப்போர்ட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணுறாங்க. அதனால் உங்கள் ஃபைனான்சியல் உள்ள இன்ஃபர்மேஷனாக உள்ள இமெயில் ஐடி, தொலைபேசி நம்பர், உங்களோட முக்கியமாக உங்கள் பெயர், இது மோஸ்ட்லி வந்து உங்களோட சோசியல் நெட்ஒர்க்கில் உள்ள ப்ரொஃபைலில் உள்ள பெயர், ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே ரெண்டு சிம் கார்டு யூஸ் பண்ணுறோம். ஒன்று பேங்க்குக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இமெயில் ஐடி வித்தியாசமாக இருக்கணும், அந்த ஃபோன் நம்பர் வித்தியாசமாக இருக்கணும். இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா, உங்கள் சோசியல் நெட்ஒர்க்கில் இருந்து பேங்க்குக்கு ட்ரை பண்ணாலும், அவங்க சோசியல் நெட்ஒர்க்கோட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி பேங்க்கில் ட்ரை பண்ணாலும், அவங்களால நம்மளோட சரியான தகவலை எடுக்க முடியாது. ரெண்டாவது நீங்கள் பண்ண வேண்டியது அப்படின்னா, ஆஹா, நான் வந்து ஒரே இமெயில் ஐடியை நான் பேங்க்கும் யூஸ் பண்ணிட்டேன், நான் வந்து அதே ஃபோன் நம்பர் தான் நான் வந்து சோசியல் மீடியாவுக்கும் நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, நீங்கள் ரெண்டாவது பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ யூஸ் பண்ணலையோ, 2-Factor Authentication சொல்கிறாங்க. நிறையா பேருக்கு இந்த 2-Factor Authentication வந்து அன்எஜுகேட்டடுன்னு சொல்லலை, சில நிறையா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. நம்ம மோஸ்ட்லி நிறையா பேர் யூஸ் பண்ணுறாங்க, நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க அத்தன்டிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. 2-Factor Authentication நீங்களும் எனபிள் பண்ணிக்கலாம்.
எல்லாம் அந்த அத்தன்டிகேஷன்ஸ் வந்து ஃப்ரீ தான். இது எப்படின்னா, நம்ம பேங்க்ல யூஸ் பண்ண இமெயில் ஐடியிலையும் அவங்க வந்து ஜிமெயில் யூஸ் பண்ணீங்கன்னா டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் இருக்கு. நீங்க சோசியல் நெட்ஒர்க் யூஸ் பண்ணால் அதுலேயும் டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் இருக்கு. இதை நீங்க கட்டாயமா நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும்னா, நீங்க கட்டாயமா எனபிள் பண்ணிக்கணும். நீங்க அதிகமா வந்து பேங்க் ட்ரான்சாக்ஷனு, இமெயில் ட்ரான்சாக்ஷனு, சோசியல் மீடியாலையும் நீங்க ட்ரான்சாக்ஷன் வச்சிருக்கிறீங்க, நிறைய அப்டேட் பண்றீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷனை எனபிள் பண்ணிக்கிங்க. ரொம்ப ஈஸி தான். நீங்கள் அவங்க பேங்க்கில் வந்து அவங்களே ட்ரான்சாக்ஷனுக்கு டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஜிமெயிலையும் ஈஸியாக வந்து நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நீங்கள் இமெயில் யூஸ் பண்ணும்போது அவங்க டிஃபால்ட்டாகவே உங்களோட நம்பரை வந்து உங்களுக்கு அத்தன்டிகேஷன் எடுப்பாங்க. ஆக்சுவலாக ஃபேஸ்புக்கில் நீங்கள் போயிட்டு செட்டிங்ஸில் நீங்கள் டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் கொடுக்கணும். இன்னும் ஃபியூச்சரில் அவங்க கம்பல்சரி ஆக்கிடுவாங்க. ஸோ அதனால் ரெண்டாவதாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷனை கட்டாயமாக நீங்கள் எனபிள் பண்ணியிருக்கணும். ஸோ மூணாவது நீங்கள் இம்பார்ட்டனாக நீங்கள் பண்ண வேண்டியது, நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலையும் கட்டாயமாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். நீங்கள் கம்ப்யூட்டர் விண்டோஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, லினக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, இல்லை நீங்கள் வந்து மேக் யூஸ் பண்ணுறதுனாலும் ஒவ்வொரு டைமும் நீங்கள் அப்டேட்டை அவங்க எப்போல்லாம் அப்டேட் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் நீங்கள் அப்டேட்டை நீங்கள் வந்து சரியான முறையில் அப்டேட் பண்ணிக்கணும். நீங்கள் உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் மொபைல் மட்டும் கிடையாமல் உங்கள் வீட்டில் சிசிடிவி யூஸ் பண்ணாலும் சரி, டிவி பாக்ஸோ யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ஐஓடி டிவைசஸ் அலெக்ஸா என்னெல்லாம் நீங்கள் இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கனெக்ட் பண்ணியிருக்க டிவைஸோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸு எல்லாமே வந்து நீங்கள் கட்டாயமாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணால் மட்டும்தான், அதோடு இல்லாமல் உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஆன்டி வைரஸஸ்லாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிற ஆன்டி வைரஸஸ் கூட நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிங்க. ஃபுல் வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்களும் ஃபுல் வெர்ஷன் யூஸ் பண்ணுங்கள். இப்போ எல்லாமே சீப்பாகவே அவங்க சிங்கிள் யூசர் 10 யூசர்னு சொல்லிட்டு குறைஞ்சான விலையில் கொடுக்குறாங்க. முடிஞ்ச அளவு நீங்கள் மூணாவதாக பண்ண வேண்டியது உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான். இல்லைன்னா நீங்கள் சரியவராக நீங்கள் அப்டேட் பண்ணலைன்னா இப்போ யார் வருவா, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்டேட் பண்ணலைன்னா யார் வருவானா, இந்த மாதிரி ஹேக்கர்ஸ், ரியல் ஹேக்கர்ஸ், அதாவது இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணி இந்த மாதிரி தகவலை திருடி பண்ணுறவங்க கிடையாது, ரியல் ஹேக்கர்ஸ் உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருக்க வீக்னஸை பார்த்து அதை நான் அவங்க வந்து உங்கள் நெட்ஒர்க் மூலம் உள்ளே வந்து யாரெல்லாம் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்கன்னு வந்து அதன் மூலம் உள்ளே வந்து உங்கள் தகவலை திருடுறதுக்கும் உங்களோட சிஸ்டத்தில் நீங்கள் வச்சுருக்க வேல்யூபிள் ஃபைல், ஒர்க் பண்ணியிருக்க டாக்குமெண்டேஷன் எல்லாத்தையும் திருடி ஹேக் பண்ணுறதுக்கும் மால்வேரை அட்டாக் பண்ணுறதுக்கும் இது மெயினாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் மூணாவதாக கட்டாயமாக பண்ண வேண்டியது, நீங்கள் எப்போல்லாம் வந்து உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸை வந்து அப்டேட் கேட்குறாங்களோ அப்போல்லாம் வந்து நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்டேட் பண்ணணும். நாட் ஓன்லி கம்ப்யூட்டர், உங்கள் லேப்டாப், மொபைல், சிசிடிவி, உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற டிவி பாக்ஸ், ஐஓடி டிவைஸ் இதெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் அப்டேட் பண்ணணும், அதையும் அப்டேட் பண்ணணும். எந்த ஒரு சாஃப்ட்வேரையும் ஆண்ட்ராய்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ப்ளே ஸ்டோரை தவிர மற்ற எந்த ஒரு தேர்ட் பார்ட்டிலேருந்து டவுன்லோட் பண்ணி அந்த ஏபிகேவே நீங்கள் இன்செர்ட் பண்ணக்கூடாது. ப்ளே ஸ்டோரில் இல்லாத அப்ளிகேஷன்ஸை நீங்கள் வெளியிலேருந்து இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து உள்ள செக்யூரிட்டி இல்லாத அப்ளிகேஷனை தான் அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அது மாதிரி ஐஓஎஸ்லேயும் நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனையும் வெளியிலேருந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அவங்க ஃபுல் தகவல் திருடப்படும். ஸோ அதனால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யார் கொடுக்குறாங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே அந்த ஆண்ட்ராய்டு வைரஸையும் நீங்கள் அப்டேட் பண்ணுங்க. இது மூணும் பண்ணீங்க அப்படின்னா அவங்களால உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குள்ளே ரியல் சைபர் கிரிமினல் வர முடியாது. நாலாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் வந்து நல்லபடியாக அப்டேட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ப்ரொஃபைல் சோசியல் மீடியாவில் வந்து செக்யூர்டாக வச்சுருக்கிறீங்க, டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் வச்சுருந்தாலும் நாலாவதாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் ஃப்ரீ வைஃபையை எங்கே போனாலும் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு நாடை விட்டு ஒரு நாடு போகும்போது மோஸ்ட்லி நீங்கள் ரோமிங் டேட்டா வச்சுருந்தீங்கன்னா அந்த ரோமிங் டேட்டாவை ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லை நீங்கள்னா ஒரு ஹோட்டலில் நீங்கள் தங்குறீங்க அப்படின்னா அந்த ஹோட்டலில் தங்கும்போது ஃப்ரீ வைஃபை இருந்தால் ப்ராப்பராக செக் பண்ணி அது அந்த ஹோட்டல் வைஃபை தானா, அதே நேமில் யாரும் உங்களுக்கு ஃப்ரீ வைஃபைன்னு அதே நேமில் கொடுத்து உங்களோட சிஸ்டத்தில் வர்றதுக்கும் உங்கள் டேட்டா ட்ரான்சாக்ஷனை பார்க்குறதுக்கும் நிறையா விபிஎன் மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிங்கிறத ப்ராப்பராக செக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீ வைஃபையை யூஸ் பண்ணுங்கள் வெளிநாடுகளில் போயிருந்தா. இல்லை நீங்கள் உங்களோட உள் நாடுகளில் இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீ வைஃபையை யூஸ் பண்ணுறதை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள். ரெஸ்டாரண்ட் போனாலும் அவாய்ட் பண்ணுங்கள்.
ஃப்ரீ விபிஎன், நான் வந்து ஒரு 18+ வெப்சைட்டு இல்லைன்னா இந்த நாடு தடை பண்ணியிருக்கிற விபிஎன் நான் ஒரு சைட்டை நான் உள்ளே போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ விபிஎனை யூஸ் பண்ணி போகலாம். இது வந்து நீங்கள் என்ன தான் உங்கள் ஆன்டி வைரஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும், என்ன தான் ஃபயர்வாலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும், என்ன தான் டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷனை நீங்கள் இது பண்ணியிருந்தாலும், இந்த மாதிரி ஃப்ரீ விபிஎன், ஃப்ரீ வைஃபை, இந்த மாதிரி ஃப்ரீ ப்ராக்ஸி யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சின்ன உங்கள் சவலத்துக்காண்டி உங்கள் வீட்டு டோரை நீங்களே வந்து நாங்கள் திருடனுக்கு திறந்து விடுற கதையாயிரும். ஸோ அதனால் டோன்ட் யூஸ் ஃப்ரீ வைஃபை, ஃப்ரீ விபிஎன், ஃப்ரீ ப்ராக்ஸி. புரியுதுங்களா? ஐயோ, நான் சப்போஸ் நான் என்கிட்ட இன்டர்நெட் இல்லை, நான் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க, ஃப்ரீ வைஃபைன்னு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி ப்ரைவேட் ப்ரௌசர், ப்ரைவேட் ப்ரௌசரை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுற ப்ரௌசரை யூஸ் பண்ணி எந்த இதையும் தகவலையும் உங்கள் இமெயிலையோ அக்சஸ் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி வந்து க்ரோமை பார்த்தீங்கன்னா இன்கோக்னிட்டோ, அதாவது மறைமுக ப்ரௌசர், அதாவது ப்ரைவேட் ப்ரௌசர்ஸ். நீங்கள் மோசிலா இல்லை ஒபரா இல்லை இப்போ வேறு ஏதாவது ப்ரௌசர் யூஸ் பண்ணிங்கன்னா, எல்லா ப்ரௌசரும் வந்து அப்ரூவல் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற ப்ரௌசர் எல்லாம் ப்ரைவேட் ப்ரௌசருங்கிற ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி உங்கள் இமெயிலை சர்ஃப் பண்ணுங்கள், உங்கள் வெப்சைட்டை லாகின் பண்ணுங்கள். இஃப் ஃப்ரீ வைஃபை எங்கே நீங்கள் ரெஸ்டாரண்ட்லேயோ இல்லை ப்ராப்பரான இடத்துலையோ யூஸ் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் கீப்பப் பண்ணுங்கள். இதன் மூலம் நீங்கள் அந்த வைஃபைல யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களோட சேட்டேட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் என்னோடய அட்வைஸ் படி ஃப்ரீ விபிஎன், ஃப்ரீ ப்ராக்ஸி யூஸ் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி வந்து நீங்கள் 18+ வெப்சைட் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரைவேட் ப்ரௌசர்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களோட தகவலோ எதுவும் உங்கள் இதில் சேவ் ஆகாது. ஃபைனலாக நம்ம பார்க்க இருக்கிறது, நீங்கள் கட்டாயம் பண்ண சோசியல் மீடியாவில் பண்ணக்கூடாது என்னென்னா, நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கிறீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, நான் இங்கே போயிட்டு இருக்கிறேன், அங்கே போயிருக்கிற லொக்கேஷன்ஸை மோஸ்ட்லி ஷேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற இவனி ஆன்லைனில் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் இல்லை எந்த பாப்புலரான ஆன்லைன் ஷாப்பிங்கில் நான் இது வாங்கியிருக்கேன் அது வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வாங்கிட்டு இருக்கிறத நீங்கள் உங்களோட சோசியல் மீடியாவில் போடவே போடாதீங்க. ஆனால் ஈஸியாக வந்து உங்களுக்கு அவங்க உங்கள் சோசியல் மீடியாவை நான் பார்க்குறவங்க நீங்கள் பப்ளிக்கில் என்னென்ன ரேட்டிங் வருது அது வருதுன்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த சோசியல் மீடியாவில் இந்த லொக்கேஷன் பேஸ்டு ஹேக்கர்ஸ்லாம் நிறையா பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லொக்கேஷன் நீங்கள் போயிருப்பீங்க, அந்த லொக்கேஷனில் ஏரியாவில் என்ன ஃபேமஸோ அதன் மூலம் உங்களுக்கு மெயில் அனுப்புறது, அதன் மூலம் உங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்புறது, இல்லை ஆன்லைனில் ஷாப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நாங்கள் அவங்க உங்களுக்கு கால் பண்ணி நாங்கள் அமேசான்லேருந்து பேசுகிறோம், நாங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து பேசுகிறோம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்த ஒரு நான் என்ன டெல்கோ யூஸ் பண்ணுறேன், இந்த டெல்கோவில் ஆஃபர் இருக்குன்னு சொல்லி உங்கள் ஃபோனோட டெல்கோ இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணாதீங்க. இன்னொன்று என்னென்னா, அதிகமாக சொல்ல போகிறது என்னென்னா, உங்களோட எந்த ஒரு டிரான்சாக்ஷன், வீட்டோட எலக்ட்ரிக் பில், வாட்டர் பில், இன்டர்நெட் பில், எதாக இருந்தாலும் எந்த டெல்கோவில் எந்த கம்பெனியில் யூஸ் பண்ணுற இந்த பில்லுங்களை நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா ஒன்று சேஃப்டியாக வச்சுக்கோங்க. அதை ஸ்கேன் பண்ணுறது, ஃபோட்டோ பண்ணி சேவ் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். அதே மாதிரி சாதாரண இன்டர்நெட் பில்லு தான், எலக்ட்ரிக் பில்லு தான், அதே மாதிரி ஃபோன் கார்டு, ஃபோனை வந்து நீங்கள் கடையில் கொடுத்து டாப்அப் பண்ணுறதோட உங்கள் ஃபோனை நீங்கள் டாப்அப் கார்டில் வாங்கி நீங்கள் டாப்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த டாப்அப் கார்டை கீழே போடுறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி நீங்கள் அதை டெஸ்ட்ராய் பண்ணுறத ஒரு டஸ்ட்பின்லையோ நீங்கள் ப்ராப்பராக அதை வந்து கிழிச்சு போடணும். பேங்க்லேருந்து நீங்கள் ஏடிஎம் ரிசிப்ட் வந்துச்சுன்னா அந்த ரிசிப்ட் அப்படியே த்ரோ பண்ணாமல் அதை அந்த டேட்டாலாம் தெரியாத அளவுக்கு நீங்கள் கிழிச்சு நீங்கள் உள்ளே போடணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணலை அப்படின்னா அவங்க உங்களோட எலக்ட்ரிக் பில்லில் இருக்கிற அட்ரஸோ, எலக்ட்ரிக் பில்லில் இருக்கிற ஃபோன் நம்பர், உங்களோட ரிசிப்டில் இருக்க ஃபோன் நம்பர், இதெல்லாம் எடுத்து அவங்க அவங்கள வந்து ட்ரை பண்ணி கம்யூனிகேட் பண்ண பார்ப்பாங்க. ஃபைனலாக நான் சொல்கிறது என்னென்னா, எங்கேயும் ஒரு ஈவெண்ட்டுக்கு நீங்கள் போனாலும் நீங்கள் ஒரு மோஸ்ட்லி வந்து உங்கள் ஃபைனான்சியல் விஷயமாக உள்ள ஃபோன் நம்பரையோ, ஃபைனான்சியல் விஷயமாக நீங்கள் யூஸ் பண்ணுற பர்சனலாக யூஸ் பண்ணுற இமெயில் ஐடியோவோ, ஃபோன் நம்பரையோ, அட்ரஸையோ ப்ளீஸ் எந்த ஒரு ஈவெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்லையும் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடித்தீங்கள் என்றால் உங்கள் ஹேக்கர்ஸ் உங்களோட தகவலை ஈஸியாக திருட முடியாது. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கிறேனோ அதை நீங்கள் அப்படியே பாருங்கள். உங்களோட பேங்க் இன்ஃபர்மேஷன்ஸை எந்த ஒரு சோசியல் மீடியாவிலையும் உள்ள இன்ஃபர்மேஷனோட மேட்ச் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணாதீங்க. டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷனை யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை அப்டேட்டாக ரியல் டைமாக வச்சுக்கோங்க. ஆன்டி வைரஸை அப்டேட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு நீங்கள் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டைமே ஃபோன் இன்டர்நெட் ஃப்ரீயாகவே 1 GB 2 GBன்னு கொடுக்குறாங்க. நிறைய பேர் சோசியல் மீடியாவுக்குனே இன்டர்நெட்டை கரெக்டாக கொடுக்குறாங்க. அதனால் மோஸ்ட்லி ஃப்ரீ வைஃபை, ஃப்ரீ விபிஎன், ஃப்ரீ ப்ராக்ஸியை ஸ்டாப் பண்ணுங்கள். அஞ்சாவதா நாலாவதாக நீங்கள் ஃப்ரீ வைஃபை யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நீங்கள் வைஃபை யூஸ் பண்ணாலும் இல்லை என்ன பண்ணாலும் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து ப்ரைவேட் ப்ரௌசரை யூஸ் பண்ணி பழகுங்க.
ஃபைனலாக சொல்ல போகிறது, எந்த ஒரு டீப்பான இன்ஃபர்மேஷனையும் உங்கள் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணாதீங்க. இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக கடைபிடிச்சிங்க அப்படின்னா மோஸ்ட்லி நீங்கள் ஹேக்கர்ஸ்லேருந்து செக்யூர்டாக நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லிக்கிறேன். இது மேலும் சில வீடியோகளுடன் எக்ஸாம்பிளுடன் நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.